Hi friends, so this is You Are All About English. It's our pleasure to welcome you one and all again to this series. In this series, we have been seeing the common phrases that we use in our everyday context, everyday conversation. That too with the native variety. And that way, as a third day, common phrases on the telephone. We have been seeing அந்த வகையில் டெலிஃபோன் நீங்கள் டயல் பண்ணும் பொழுது இல்லை கால் ரிசீவ் பண்ணும் பொழுது என்ன மாதிரி பேச வேண்டும் என்பதை பற்றி இரு தினங்கள் பார்த்தோம். இன்று இப்போது பேசிக்கிட்டு இருக்கிறவரை கொஞ்சம் நேரம் லைனில் இருக்க சொல்லணும். அதுக்கு என்ன மாதிரி ஃப்ரேசஸை பயன்படுத்தலாம்? வழக்கம் போல் ஃபார்மல் இன்ஃபார்மல்னு ரெண்டு கிளாஸாக அதை பிரிச்சுருக்கோம். Could you hold on a moment, please? தயவு பண்ணி கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருக்கலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு Could you hold on a moment, please? கேட்கலாம். Just a moment, please. சொல்லலாம். இதோ ஒரு நிமிஷங்க என்று Just a moment, please. அப்படின்னு சொல்லலாம். இப்போது கொஞ்சம் ஃபார்மலை குறைச்சிக்கிட்டு லெஸ் ஃபார்மலாக ஹோல்ட் ஆன் அ மினிட் அந்த ப்ளீஸை கட் பண்ணிட்டாங்கன்னாக்கா அது வந்து அ பிட் இன்ஃபார்மல்ங்கிற மாதிரி ஆயிடுது. ஹோல்ட் ஆன் அ மினிட், ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் அ மினிட், ஜஸ்ட் அ செக், செக்னா செகண்ட், ஜஸ்ட் அ செகண்ட் அப்படிங்கிறது தான் ஷார்டன் பண்ணி ஜஸ்ட் அ செக் என்று சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், இதோ ஒரு நொடி, ஒரு நிமிஷம் இருங்க, இதுதான் அது. ஹோல்ட் ஆன் அ மினிட், ஜஸ்ட் அ மினிட், ஜஸ்ட் அ செக். வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ் சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம தமிழ்லேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் நேரம் காத்துருங்க அப்படி சொன்னால் ரொம்ப பழசு மாதிரி இருக்குது, அதனால் வெயிட் பண்ணுங்கன்னு அப்படியே இதை நம்ம மொழிபெயர்த்துக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுதான் வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ். நாளைக்கும் இந்த சீரீஸை தொடர்ந்து பார்ப்போம். வித் தேட் வி கன்க்ளூட் திஸ் சீரீஸ் டுடே. லெட்ஸ் மீட் மாரோ. அன்டில் தென், பை பை. Thank you for watching this video.